திடீர்னு பார்த்திங்கன்னா சிவகார்த்திகேன்ருக்கார் இல்லையா அவருக்கும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் ஒரு பயங்கரமான ஒரு நெருக்கம் அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆராய்ச்சி பார்க்குறோம் இப்போ டான் வந்துருக்குது டான் ஹிட்டாக இருக்குது அதற்கு முன்னாடியே வந்து உதயநிதி ஸ்டாலின் வந்துட்டு தமிழ்நாட்டின் தான் சிவாதா அப்படின்னு சொல்ல சிவா வந்து இல்லை நான் கிடையாது அப்படின்னு சொல்ல ரெண்டு பேரும் பயங்கரமான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்துருக்கு ஸோ இந்த ஃப்ரெண்ட்ஷிப்னு எடுத்துக்கிறதா இல்லை சிவகார்த்திகனுக்கு கஷ்டத்துலலாம் உதயநிதி ஸ்டாலின் வந்துட்டு ஹெல்ப் பண்ணார் அதனுடைய பிரதிபலனா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருந்தேன் பட் ஆனால் உதயநிதி ஸ்டாலின் வந்து ஒரு அரசியல் பின்னணியில் பக்கா பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிக்கல் தெரிஞ்ச ஒரு ஆள் அவங்க வந்துக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் கேம் விட மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஷிப்லாம் அவங்களுக்கு உண்மையாக கிடையாது யார் சிவகார்த்திகேன் நான் எதுக்கு பண்ணணும் எப்பயுமே எந்த ஒரு பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் இருக்கிற ஒரு பீப்புள் வந்துட்டு பிரதிபலன் பாராமல் பழகவே மாட்டாங்க எதையுமே செய்ய மாட்டாங்க ஒரு பொருளை கூட இங்கேருந்து இருந்து நெகட்டிவ் வைக்க மாட்டாங்க அவர் வாயிலேருந்து இவ்வளோ பெரிய ஸ்பீச் வந்தால் விளையாட்டு கிடையாது நான் டான் ஃபங்க்ஷனுக்கு வந்தேன் எனக்கு சிவகார்த்திங்களை தெரியும் ஃப்ரெண்டுங்கிறதுக்காகலாம் யாரும் யாரையும் வந்து அப்படி ஒரு அப்ரிஷியேஷன்லாம் பண்ணிட மாட்டாங்க ஸோ ஓகே இது என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் பார்க்குறோம் ஸோ கொம்பு சீவி விடுறாரா உதயநிதி ஸ்டாலின் வந்து சிவாவுக்கு எதற்காக கொம்பு சீவணும் அப்படின்னு தேவை தான் அவருக்கு வந்து எப்படின்னா இப்போ ஒரு பொலிட்டிக்கல் லீடர் ஆகிட்டார் நமக்கு எப்பயுமே தெரியும் தமிழ்நாட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு திரைப்பின்னணி திரை துறையில் உள்ள ஒரு சூப்பர் ஸ்டார் மாதிரி உள்ள ஒரு இளைஞர்களை பில் பண்ணக்கூடிய குழந்தைகளை பில் பண்ணக்கூடிய ஒரு ஆடிய ஒரு ஒரு ஹீரோ வந்து பவர்ஃபுல் ஹீரோ வந்து அவங்க பக்கத்துலேயே இருக்கணும் அப்போ இது வந்து திராவிட கட்சிகள் ஆரம்பித்ததுலேருந்து வந்தக்கூடிய ஒரு பேட்டர் அது அதற்கு அவங்க என்ன செய்கிறாங்க அவரே ஒரு திரைப்பிரபலம் தான் இருந்தாலும் அவர் திரைப்பிரபலமாக இருந்து அவர் கட்சிக்கே அவர் வர்றது வந்துட்டு அவ்வளவு நல்லா இருக்காது பட் தேர்ட் பர்சன் ஒருத்தர் வந்து பக்கத்தில் இருக்கிறது அவரை தூக்கி பிடிப்பது அவர் மூலம் சில பேலன்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குங்கிறது என்னுடைய பார்வை சரியா அப்படி தான் பார்க்குறாங்க ஏன்னா திடீர்னு வந்துட்டு இப்போ போய் அவர் வந்துட்டு விஜயோட வந்து விஜய் ஃப்ரெண்டு தான் விஜயோட பண்ண முடியுமான்னு கேட்டால் முடியாது ஏன்னா விஜய் வந்து த அரசியலுக்கு வர மாதிரி ஒரு ஸ்பீச்சில் இருக்கிறாரு திராவிடத்துக்கு எதிர்த்தா பண்ணலாம் இப்போ எதிர்ப்பாக இருக்கிற மாதிரி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி போயிட்டு இருக்குது ஸோ அந்த பக்கம் பார்த்திங்கன்னா பிஜேபி என்ன செய்கிறாங்க அந்த வயதானவர்களை பூரா வந்து டார்கெட் பண்ணி பேச வைக்கிறாங்க ஸோ அப்போ திமுக வந்து பயங்கர ஸ்மார்ட்டான ஒரு கட்சி இல்லையா திரைப்பிரபலங்களை எப்படி பயன்படுத்தலாங்கிறதுல கரை கண்டவர்கள் அவர் சும்மா ஓட்டற மாட்டாங்க ஸோ அப்போ உதயநிதி ஸ்டாலின் என்ன செய்கிறார் ஸோ தான் இன்னைக்கு இருக்கிற ஸ்டார் குழந்தைங்கள்லேருந்து இளைஞர்கள் வரைக்கும் பெரியவர்கள் வரைக்கும் ரீச் ஆகக்கூடிய ஒரு ஸ்டார் அவருக்கு வந்து நம்மள மாதிரி ஒரு துணை தேவை இது வந்து விண்மென் சுச்சுவேஷன் சிவகார்த்திகேயன் ஏகப்பட்ட கடனில் இருக்கிறார் ஒரு படங்களை ரிலீஸ் பண்ண முடியல அப்போ அவருக்கு உதயநிதி மாதிரி ஒரு தோல் தேவைப்படுது உதயநிதிக்கு இவ்வளோ பெரிய சினிமா பிரபலம் வந்து தேவைப்படுது ஸோ அதனால தான் நான் வந்து இதை சொன்னேன் எப்படின்னா இவர் வந்து அவருக்கு கொம்பு சீவி விடுகிறாரா இதன் மூலம் தன்னை வந்து திரையில் வந்து மிகப்பெரிய பிரபலமான க்ளோஸாக வச்சுக்கிறது இது யூஸ் பண்ணிக்குவாங்க அவங்க அவரை நினச்சா யார்னாலும் செய்விடாது யாருனாலும் பெருசாகலாம் உதயநிதி ஸ்டார் ஸ்டாலின் அவருக்கு இன்னைக்கு இருக்க பணபலத்துக்கும் பவருக்கும் பார்த்தீங்கன்னா அவர் யாராலும் பண்ணலாம் ஸோ அவர் என்ன செய்யறாரு சூஸ் பண்ணுறாரு சிவகார்த்திகேனை அப்படி தான் எல்லாரும் இப்போ பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த ஒரு சுச்சுவேஷனில் தான் இந்த மாதிரி நட்பு வந்துட்டு பயன்பட போகுதோ அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு அச்சம் வருது ஏன்னா இன்னொரு ட்ராக்ல பிஜேபி அவங்க ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க ஸோ இவங்க எடுத்தே ஆகணும் விஜய் பக்கம் போக முடியாது விஜய் அவரே வந்து ஒரு கட்சியை ஆரம்பிக்கலாமா அவரே வந்து அவர் ரசிக பண்ணுறது வந்து எலெக்ஷன் நிற்க சொல்லிட்டு இருக்கிறார் ஸோ இதுதான் வந்து தோணுச்சு அது சொல்லாமல் அந்த வீடியோ பண்ணேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்